ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஃப்ளாக்ஸீடு. ஃப்ளாக்ஸீடோட யூசஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஃப்ளாக்ஸீடு சாப்பிட்டா நிறைய பேர் வெயிட் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க, வெயிட் ரெடியூஸ் ஆகும்னு. இது கண்டிப்பாக தப்புங்க. இந்த ஃப்ளாக்ஸீடு ஃபுல்லாமே ஆயில் தான், இது ஃபுல்லாக ஆயில். இது நீங்கள் லைட்டாக அரைச்சிட்டு ஒரு பேப்பரில் வச்சிங்கன்னா அந்த பேப்பர் ஃபுல்லாக ஆயில்னஸ்ஸாக இருக்கும், அவ்வளோ ஆயில் இது. இது சாப்பிட்டா வெயிட் கண்டிப்பாக நிறைய கெயின் ஆகும். ஆனால் ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லது இது, ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த கோகோனட் ஆயிலோ ஹேர் ஆயிலோ எதுவாக இருந்தாலும் அதில் இந்த ஃப்ளாக்ஸீடு, அதாவது ஆலி விதைகள்னு சொல்லுவாங்க, நல்லா பாருங்கள். ஆலி விதைகள் இது கடையில் கிடைக்கும், 20 ரூபீஸ், 25 ரூபீஸ்க்குள்ளே இருக்கும். இது 100 கிராம் இல்லை 50 கிராமோ தெரியல. நான் வந்து 14 ரூபீஸ்க்கு சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணேன், 50 கிராம் இது. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலோ கோகோனட் ஆயிலோ அதில் நீங்கள் இதை போட்டுட்டு இந்த ஃப்ளாக்ஸீடு இந்த விதைகளை போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணி எப்பயும் போல் தலை பின்னிக்கிறது, தலைக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தலை வாரி பின்னிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். ஒரு முடி கூட கொட்டாது. வெந்தயத்தை விட இது பவர் ஜாஸ்தி. இது நீங்கள் கேரண்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களே உங்கள் அனுபவத்தை சொல்லுவீங்க, அவ்வளோ நல்லது. ஆனால் இது உள்ளுக்கு சாப்பிட்டா செமையாக வெயிட் ஏறும், தாறுமாறாக வெயிட் ஏறும். அதனால் இந்த ஃப்ளாக்ஸீடு சாப்பிடாதீங்க. இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஹேர் பேஸ்டாக ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலில் இது போட்டு ஊற வச்சு ஹேர் ஆயிலாக தடவிக்கலாம் தலைக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால் நிற்கும், திக்காகும், ப்ளஸ் உங்கள் ஹேர் கண்டிஷனிங்காக இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.